ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நேத்து வீடியோல மகளிர் சுய உதவிக்குழு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வீடியோல நம்ம எப்படி லோன் வாங்கலாம், அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். அது கூட எனக்கு லோன் கிடைச்சது, எனக்கு எவ்வளவு கிடைச்சது, நான் அதுல என்ன பண்ணனேன்னு சொல்லிட்டு அதையும் உங்க கூட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட், மகளிர் சுய உதவிக்குழு நம்ம தொடங்கி 8 மாசத்துக்கு மேல ஆயிருக்கணும். 8 மாசத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு லோன் கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம பேங்க் லோன் போறதுக்கு முன்னாடி நம்ம மகளிர் குழுல எத்தனை பேர் சேர்ந்திருக்கோம், 10 பேருனாக்கா 10 பேரும் சேர்ந்து ஒரு ஃபுல் சைஸ் போட்டோ குரூப்பா நின்று எடுத்துக்கணும். 2 போட்டோ எடுக்கணும். அந்த போட்டோ எதுக்குன்னா, பேங்க்ல ஒரு போட்டோ கொடுக்கறதுக்காக. அதனால 10 பேர் சேர்ந்து 2 போட்டோ, அது லோன் கிடைக்கிறப்ப எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏன் எடுக்க வேண்டாம்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப பேங்க் லோன் கிடைக்கிறப்ப ஒவ்வொருத்தருது வயசு அதிகமா இருக்கும். அது இல்லாம மத்த இடத்துல ரொம்ப அதிகமா கடன் வாங்கியிருந்தா அந்த மாதிரி எல்லாம் இருந்தாக்கா நம்மளுக்கு கடன் கிடைக்காது, லோன் கிடைக்காது. அதனால லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு லோன் தருவாங்க. அப்போ செக் பண்றப்ப யாராவது வயசு ரொம்ப அதிகமா இருந்தா அவங்களெல்லாம் நீக்கிடுவாங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்டே போட்டோ எடுத்துட்டா மறுபடியும் நம்ம போட்டோ எடுக்க வேண்டி வரும். அதனால ஃபர்ஸ்டே எடுக்காம லோன் கிடைக்கிறதுக்கு முன்னாடினாலோ இல்ல லோன் கிடைக்கிற அன்னைக்கு கூட காலையில போயிட்டு நம்ம வந்துட்டு போட்டோ எடுத்துக்கலாம். நாங்க அப்படிதான் பண்ணணும். நாங்க வந்துட்டு 12 பேர் சேர்ந்திருந்தோம். பேங்க் லோன் கிடைக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா, அவங்க மறுபடியும் வயசெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு 55க்கு மேல இருக்கிறவங்க பேர் எல்லாமே நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நாங்க 10 பேர் சேர்ந்தோம். அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்த போட்டோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. புது போட்டோ எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் புதுசா எடுத்து கொடுத்தோம். அதனால நீங்க பேங்க் லோன் போறதுக்கு முன்னாடினாலோ இல்ல அன்னைக்கு காலையில கூட போட்டோ புதுசா எடுத்துக்கலாம். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, சேமிப்பு கணக்கு. இப்ப நம்ம மகளிர் தொடங்கினதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு நம்மளால முடியுதோ அந்த அளவுக்கு சேமிப்பு கணக்கு எல்லாத்துக்கிட்டே இருந்து கலெக்ட் பண்ணுவோம்ல, 10 பேர்த்துக்கிட்ட. அந்த சேமிப்பு கணக்கை வந்துட்டு அந்த நம்ம லோன் வாங்குற வரைக்கும் கரெக்டா கட்டியிருக்கணும். எல்லாருமே கட்டியிருக்கணும். யாராவது அதுல இருந்து லோன் எடுத்திருந்தா அதுவும் கரெக்டா நம்ம வசூல் பண்ணியிருக்கணும். ஏன்னா லோன் கொடுக்கறப்போ அது எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லோன் தருவாங்க. அது நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தீர்மான புக்கு வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு லோன் கிடைக்குதோ அந்த லோன் வந்துட்டு டேட் போட்டு அந்த லோன் எவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த பேங்க்ல இருந்து நம்மளுக்கு இவ்வளவு லோன் சாங்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே அந்த தீர்மான புக்ல எழுதி இருக்கணும். எழுதி எல்லாருமே சைன் போட்டிருக்கணும். இதை வந்துட்டு எப்படி பண்ணலாம்னாக்கா, நம்ம இப்போ மகளிர் சுய உதவிக்குழுக்குன்னு சொல்லிட்டு தலைவிங்க இருப்பாங்க. இப்போ நம்ம புதுசா ஜாயின் பண்றதுனால நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அதனால இதுக்கு முன்னாடி நிறைய மகளிர் சுய உதவிக்குழு எல்லாம் நடத்திட்டு இருப்பாங்க பாருங்க. அதுக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு தலைவிகள் இருப்பாங்க. அவங்க கிட்ட அவங்க மூலியமா தான் நம்ம வந்துட்டு எல்லா டீட்டெயிலுமே நம்ம கேட்டு எல்லாமே பண்ணணும். அவங்க மூலியமாவே இந்த லோன் கிடைக்கிற டீட்டெயில் எல்லாமே என்னென்னு கேட்டு அந்த புக்கில் எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்னைக்கு லோனுக்கு நம்ம சொல்றாங்களோ பேங்க்ல அன்னைக்கு இந்த புக்கையும் சேர்ந்து நம்ம வந்துட்டு பேங்க்குக்கு எடுத்துட்டு போகணும். அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, லோன் நம்மளுக்கு வந்துட்டு பேங்க்லயே சொல்லுவாங்க. நம்மளுக்கு லோன் எப்போ சாங்ஷன் ஆகுது, எப்போ நம்ம பேங்க்குக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, லோன் புக்குன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு தருவாங்க. அந்த புக்ல வந்துட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து 2 போட்டோ, நம்மளோட போட்டோ அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட சைன் போடணும். கைநாட்டா இருந்தாலும் பரவாயில்ல, கைநாட்டு வைக்கணும். அப்புறமா பிரதிநிதி யாரோ ஊக்குனர் அவங்க 2 பேருமே அதுல 3 சைன் போட வேண்டி வரும். அந்த புக் எல்லாமே ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தருடைய ஆதார் கார்டு, பான் கார்டு, கூப்பன் ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு, இது எல்லாமே கேட்பாங்க பேங்க்ல. அதனால இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். முன்னாடியே பான் கார்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னாக்கா இப்பெல்லாம் பான் கார்டு வந்துட்டு 2 நாள்ல கூட கிடைச்சிருது. அதனால ஃபர்ஸ்டே நம்ம மகளிர் குழுல சேர்ந்த உடனேயே கண்டிப்பா பான் கார்டு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேங்க்குக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் அந்த ஊக்குனர் பிரதிநிதி இருக்காங்களா அவங்க கையில எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிடணும். இந்த ஆதார் கார்டு, பான் கார்டு, கூப்பன் ஜெராக்ஸ், ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு, அந்த போட்டோவை கொடுக்கறதா, இந்த விஷயம் எல்லாமே ஃபர்ஸ்டே அந்த ஊக்குனர் பிரதிநிதி கிட்ட நம்ம கொடுத்துடணும். அப்போ வந்துட்டு அவங்க எல்லாமே வாங்கி கொண்டு போயிட்டு அந்த தலைவி சொன்ன பாருங்க, அந்த தலைவி கிட்ட காட்டுவாங்க. காட்டி எல்லாமே ரெடி ஆனதுக்கு அப்புறமா பேங்க்ல வந்துட்டு எப்போ நம்ம கூப்பிடுறாங்களோ அன்னைக்கு வந்துட்டு நம்ம 10 பேருமே ஒன்னா போயிட்டு போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா பேங்க் மேனேஜரை போய் பார்த்துடலாம்.
நம்ம ஃபர்ஸ்ட் சுய உதவிக்குழு ஸ்டார்ட் பண்ண உடனே பேங்க்ல வந்துட்டு பேங்க் புக் எல்லாம் ஓபன் பண்ணுவோம்ல, அப்ப வந்துட்டு பாஸ்புக் அப்பவே கொடுத்துருவாங்க. ஏன்னாக்கா நம்ம வந்துட்டு இப்போ 10 பேர்த்துக்குள்ள யாருக்காவது கடன் கொடுக்கறேன்னா நம்ம போய் அந்த பிரதிநிதி ஊக்குனர் போய் எடுத்து தர வேண்டாம். அந்த செக்ல வந்துட்டு சைன் மூணு பேரா ரெண்டு பேரா அவங்க சைன் போட்டு சீல் வச்சு கொடுத்தாலே எவ்வளவு அமௌண்ட் மட்டும் எழுதி கொடுத்தா நம்ம போயிட்டு கடன் நம்மளே போய் பேங்க்ல வாங்கிக்கலாம். அதுக்காகத்தான் அந்த செக் புக், அதை வந்துட்டு கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் லோன் வாங்க. அப்புறம் நான் சொன்னது எல்லாமே எடுத்துட்டு போகணும். அது கூட 100 ரூபாய் பத்திரம் வாங்கிக்கணும். ஏற்கனவே பேங்க்ல இருந்து ஒரு ஃபார்ம் கொடுத்திருப்பாங்க, அந்த ஃபார்ம்ல சில டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த டீடைல்ஸ் கூட நம்மளோட குழுவோட பேரு, டேட்டு, அட்ரஸ் அதையும் எழுதிட்டு அந்த 100 ரூபாய் பத்திரம் சொன்ன பாருங்க, அந்த பத்திரத்துல அதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு அந்த 100 ரூபாய் பத்திரம் வந்துட்டு பேங்க்ல கொடுக்கணும். ஃபர்ஸ்டே நம்மளோட தீர்மான புக் எல்லாத்தையும் செக் பண்ணி பேங்க்ல எல்லாமே பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு நம்மளுக்கு எப்போ லோன் சாங்ஷன் ஆயிருக்கு, என்னைக்கு வரணும்னு அவங்களே சொல்லி அனுப்புவாங்க. அன்னைக்கு போற அன்னைக்கு இந்த 100 ரூபாய் பத்திரம் நான் சொன்ன ஆதார் கார்டு, பேன் கார்டு அதெல்லாமே எடுத்துட்டு நம்மளோ குழுல எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேரும் சேர்ந்து ரெண்டு போட்டோ எடுத்துட்டு போய் பேங்க் மேனேஜரை பார்த்தாக்கா அன்னைக்கே லோன் வந்துட்டு சாங்ஷன் ஆயிரும், அன்னைக்கே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் பேங்க் புக் ஓபன் பண்ணியிருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா போட்டோ ஒட்டியிருக்கு. மத்தபடி செம்பருத்தி எங்களோட மகளிரோட பேர் என்ன, செம்பருத்தின்னு போட்டு சீல் வச்சிருக்காங்க, சைன் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கூட்டுறவு பேங்க்ல எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சின்ன புக்கும் கொடுப்பாங்க. அந்த புக் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு திட்டம் சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. உறுப்பினர் சேமிப்பு மற்றும் கடன் புத்தகம், இது இந்த சின்ன புத்தகம். இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த புக் இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த புக்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம மாசம் மாசம் எவ்வளவு கட்டுறோம் அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த புக்ல இருக்கும். இந்த புக்ல பாருங்க, எங்களோட மகளிர் சுய உதவி குழுவோட பேரு, அதுக்கப்புறம் என்னோட பேரு, அதுக்கப்புறம் என்னோட அட்ரஸ் எல்லாமே இந்த புக்ல போட்டிருக்கோம். இந்த மாதிரி சேமிப்பு கணக்கு இருக்கும் பாருங்க. நாங்க மாசம் மாசம் 500 ரூபாய் கட்டுறோம், அது கூட 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுறோம், 510 ரூபாய். இதுல இருந்துதான் நம்ம வந்துட்டு கடன் வாங்கிக்கலாம். இப்ப நம்மளுக்கு எமர்ஜென்சி ஃபீஸ் கட்டணும், அப்படி இல்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா இல்ல எதுக்குன்னு 5000 வேணுமா 10000 வேணும்னா கூட நம்ம வாங்கிட்டு அது கூட வட்டி எவ்வளவோ அந்த வட்டியும் சேர்ந்து கட்டிக்கலாம். இந்த மாதிரி தான் நோட்டு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நோட்டு போடக்குள்ள நம்ம எவ்வளவு மாசம் கட்டுறோம்னு சொல்லிட்டு அதுலயே எழுதி சைனும் போட்டுருவாங்க. நம்மளுக்கு மாசம் இவ்வளவு மாசம் எவ்வளவு கட்டியிருக்கோம், நம்மளோட சேமிப்பு பணம் எவ்வளவு இருக்கு, நம்ம கடன் வாங்கியிருந்தா அந்த கடனையும் இந்த சின்ன நோட்லயே எழுதிருவாங்க. எவ்வளவு வட்டி கட்டுறோம், நம்மளது பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, அந்த டீட்டெயிலுமே இந்த சின்ன நோட்ல எழுதி கொடுத்துருவாங்க. இவ்வளோதாங்க நம்ம மகளிர் சுய உதவி குழு தொடங்கணும். தொடங்கி நான் சொன்ன விஷயத்தை எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு 8 மாசம் ஆயிடுச்சுனாக்கா கண்டிப்பாக பேங்க் லோன் கிடைக்கும். பேங்க் லோன் வந்துட்டு வாங்கி தரேன், யாராவது கமிஷன் கொடுங்க வாங்கி தரேன்னு சொன்னால் தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நாங்கள் வந்துட்டு ஊட்டியில் இருக்க கூட்டுறவு பேங்க்ல தான் எங்களது அக்கௌண்ட் எல்லாமே இருக்கு. நாங்கள் அங்கே போனோம், நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அந்த பேங்க் மேனேஜராக இருக்கட்டும், அங்கே ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இவங்க மகளிர் சுய உதவி குழு தானே லேடிஸ் தானே சொல்லிட்டு அலட்சியப்படுத்தாம எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க அங்க போன அன்னைக்கு காலையில தான் போட்டோ எடுத்தோம், அதுக்கப்புறம் மத்தியானம் போல எல்லாமே அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் டீட்டெயில் அது எல்லாமே சப்மிட் பண்ணோம். எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 மணி போலயே எங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு லோன் கொடுத்துட்டோமா, நீங்க வந்துட்டு அக்கௌண்ட்ல போட்டு விடுறோம், நீங்க வேணும்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை இப்பவே கையில வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நாங்க இப்பவே எடுத்துக்கிறோம்னு சொன்னோம். இந்த ஈவினிங் 5 மணி போலயே எங்க 10 பேருக்குமே லோனை வந்துட்டு கையிலேயே கொடுத்து அனுப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதனால நீங்க வந்துட்டு புதுசா ஸ்டார்ட் பண்றீங்கனாக்கா யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. லோன் வாங்கி தரோம் கமிஷன் கொடுங்கன்னா தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. நீங்களே போங்க, நீங்களே முயற்சி பண்ணி நீங்களே லோன் எடுத்துருங்க. அந்த மாதிரி நீங்களும் லோன் வாங்கி ஏதாவது ஒரு பிசினஸ் நம்மளுக்கு சின்ன அமௌண்ட்டை கிடைக்கும். அதுக்கப்புறமா அதே மாதிரி பேங்க்லேயே சொன்னாங்க, லோன் காசு கொடுத்த உடனேயே எத்தனை மாதம் கட்டணும் அதை கட்டி முடிச்சோம்னா இன்னும் பெரிய அமௌண்ட் உங்களுக்கு சாங்ஷன் ஆயிரும், அதுவும் உங்களுக்கு இதே மாதிரி கிடைச்சிரும்னு எல்லாமே பேங்க் மேனேஜர் சொன்னாரு. அந்த மாதிரி நீங்களும் இந்த மகளிர் சுய உதவி குழு தொடங்கி நீங்களும் வந்துட்டு இதுல கொஞ்சம் அமௌண்ட் கிடைச்சா கூட நம்ம வீட்டுல இருக்க பெண்கள் ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். எதுக்காவது நம்ம வீட்டு தேவைக்கே இது வந்துட்டு பயன்பெறும். அதனால கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலையே கிடையாது. எப்படி தொடங்குறது, என்ன பண்றது, எங்க போய் பாக்குறது எதுவுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன்.
எங்களுக்கு 10 பேருக்கு 3 லட்சம் ரூபாய் சாங்ஷன் ஆயிருந்தது. அதுல வந்துட்டு வட்டி 1000 ரூபாய் அவங்க எடுத்துட்டாங்க. எடுத்தது போக 29,000 சில்லற வந்தது. நாங்க ஒவ்வொருத்தருமே 29,000 நாங்க கையில ஈவினிங் காலையில போனோம். ஈவினிங்கே லோன் காசு அவங்க கையில கொடுத்து அனுப்பிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணனு பாத்தீங்கன்னாக்கா, நான் தம்ப்லைன்லயே போட்டிருப்பேன். எங்க வீட்டு பாத்ரூம் வந்துட்டு டைல்ஸ் எல்லாம் எதுவுமே ஒட்டாம இருந்தது. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லா இருந்தது, நீட்டா இருந்தது, கொசு வராது, ஸ்மெல் வராது, எதுவுமே இருக்காது, ரொம்ப நல்லா இருந்தது. டைல்ஸ் ஒட்டலானாலும் ரொம்ப நீட்டா நல்லா இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி மாவு வேலை இருக்கிறதுனால, அரிசி கழுவுறது, மாவு பாத்திரம் எல்லாம் கழுவுறது, அந்த வேலையெல்லாம் இருக்கிறதுனால கொசு வர ஆரம்பிச்சிருச்சு. செவரெல்லாம் கூட கொஞ்சம் நாசம் ஆயிடுச்சு இந்த மாவு வேலை பண்றதுனால. அதனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த காசை வீண் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைல்ஸ் ஒட்டிட்டு, அதுதான் தம்ப்லைன்ல போட்டிருப்பேன், டால்பின் போற மாதிரி டைல்ஸ் எல்லாமே அந்த பாத்ரூம் வந்துட்டு கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிட்டேன். அது கூட போக கொஞ்சம் மீதி காசு இருந்தது. அதுவும் கரெக்டா என் பையன் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த டைம்ல மந்த் எண்ட்ல வந்தனால என்ன பண்றதுன்னு தெரியல. யார்கிட்டயா போய் கண்டிப்பா கடன் வாங்கியிருக்கணும். திடீர்னு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணனால வரன்னைக்கே யூனிஃபார்மோட தான் அனுப்பணும்னு ஸ்கூல்ல சொல்லிட்டாங்க. டக்குன்னு இந்த லோன் பணத்துல பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் ஒட்டினது போக மீதி எவ்வளவு இருந்ததோ அதுக்கு போயிட்டு யூனிஃபார்ம் 2 செட்டு, என் பையனுக்கு என்னெல்லாம் திங்ஸ் வேணுமோ அதை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இப்படி வந்துட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணேன் என்னோட லோன் பணத்தை. இப்போ வந்துட்டு மாசம் மாசம் நான் எவ்வளவு கட்டுறேனாக்கா, மாசம் மாசம் லோன் பணம் வந்துட்டு 2000 ரூபாய் கட்டுவேன். அதுக்கப்புறம் சேமிப்பு பணம் 510 ரூபாய், 2510 ரூபாய் நானே கட்டிக்குவேன். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற அந்த பணத்தை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஏதாவது வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா வேலை எதுவுமே இல்லை, நான் ஏதாவது பிசினஸ் பண்றேனாக்கா, ஒரு கொஞ்சமா துணி மெட்டீரியல் எடுத்துட்டு வந்து சேல் பண்றது, டெய்லரிங்கை இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுல பண்றது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு மாசம் மாசம் நம்ம கொஞ்சமா கடன் அடைச்சிக்கலாம். அதனால கண்டிப்பா வீட்டுல இருக்க பெண்களா இருக்கட்டும், இல்ல படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்ற பெண்களா இருக்கட்டும், யாராவது இருந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா இந்த மகளிர் சுய உதவி குழு தொடங்கி நீங்களும் பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிஸ் கிச்சன் யூஸ்ஃபுல் டைம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.